வணக்கம் நேர்களே, மற்றொரு பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம் கோகிலா. வணக்கம் விதிஷா. ஆம் நேர்களே, இன்றைய தினத்திலும் கூட நாம் பல்வேறு துறைகளில் நிலவுகின்ற குறைபாடுகள், அதனை நிவர்த்தி செய்வதற்கு அமைச்சுக்களின் ஊடாக நடவடிக்கைகள் உரியவாறு எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற விடயம் தொடர்பில் தான் இந்த வாரத்தில் கவனம் செலுத்தி வருகின்றோம். குறிப்பாக கடந்த வாரத்தில் இடம்பெற்ற பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்ச்சியில் கல்வித்துறையில் பார்க்கப்படாது இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தியிருந்தோம். அந்த வகையில் இப்பொழுது இன்றைய தின நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறையில் காணப்படுகின்ற நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக பந்துல குணவர்தன் அவர்கள் இருக்கின்றார். நம்முடைய பிரதேசங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பிராந்தியங்களுக்கு அவருடைய அதிக கவனமானது போக்குவரத்து துறை என்றால் புகையிரத பாதைகளை புனரமைத்தல், அதே போன்று புகையிரத பாதைகளை அமைத்தல் என்ற விடயம் தொடர்பில் அதீத கவனம் செலுத்தி இருக்கின்றார். அதே போன்று புதிய பேருந்துகளை கொண்டு வருவதற்கான நகர்வுகளை முன்னெடுத்திருக்கின்றார். ஆனால் அவற்றிற்கு உரியவாறாக அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகின்றனவா என்ற விடயத்தில் அவர் அவதானம் செலுத்தி இருக்கின்றாரா, அல்லது அதிகாரிகளினுடைய நகர்வுகளின் காரணமாக இந்த விடயங்களில் குறைபாடுகள் காணப்படுகின்றனவா என்ற தான் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். ஏனெனில் போக்குவரத்து துறையில் பந்துல குணவர்தன் அவர்கள் அமைச்சரானமையை தொடர்ந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுத்தான் இருக்கின்றன இல்லையா? போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டால் துரிதமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அமைச்சர் பந்துல குணவர்தன செயல்பட்டு வருகின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் போக்குவரத்து துறையை டிஜிட்டல் மயப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் அவதானம் செலுத்தி வருகின்றார். அதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன, கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உதாரணமாக வடக்குக்கான புகையிருந்த பாதை என்பது தற்போது அது புனரமைக்கப்பட்டு அதற்கான ரயில் போக்குவரத்தும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் போக்குவரத்து துறையை நவீனமயப்படுத்தி அதன் மூலமாக நாட்டினுடைய வருமானத்தை பொருளாதாரத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன, அதனை வரவேற்க வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் விதிஷா, அண்மை காலமாக விபத்துக்கள் என்பது அதிகரித்து வருகின்றது. இந்த விடயங்களில் நாங்கள் அவதானம் செலுத்தியே ஆக வேண்டும். போக்குவரத்து துறையை முன்னேற்றும் விடயத்தில் அக்கறை கொண்டுள்ள அமைச்சர் பந்துல குணவர்தன வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. கடந்த வாரத்தில் இடம்பெற்ற அந்த மண்ணம்பிட்டிய விபத்து என்பது பாரிய விபத்தாக காணப்படுகின்றது. அதில் 12 உயிரிழப்புகள் என்பன தற்போதைய நிலையில் பதிவாகி இருக்கின்றன. இது ஒரு சாதாரண விடயமாக கருத முடியாது. மண்ணம்பிட்டிய விபத்தை எடுத்துக்கொண்டால் அதில் பல்வேறு குளறுபடிகளும் காணப்படுகின்றன. அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட விடயத்தில் முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அந்த இடத்தில் தாக்கம் செலுத்தியிருக்கின்றன. அந்த போக்குவரத்து துறை என்று வரும் பொழுது இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கும் விடயம் உள்ளிட்ட விடயங்களில் அரசாங்க அதிகாரிகள் முறையாகத்தான் செயற்படுகின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக காணப்படுகின்றது. அமைச்சர் பந்துல குணவர்தன போக்குவரத்து துறையை முன்னேற்றும் விடயத்தில் அக்கறை கொண்டிருக்கும் அதே வேளையில் இந்த அதிகாரிகளுடைய செயற்பாடுகள், அதே போன்று அனுமதி பத்திரம் வழங்கப்படும் போது அதற்கான நடைமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், விபத்துக்களை தடுப்பதற்கான செயற்பாடுகள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடந்த வாரம் மட்டும் ஒரு குறுகிய கால பகுதிக்குள் 18 மரணங்கள் இந்த விபத்துக்களால் ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள், அதாவது 24 மணித்தியாளங்களுக்குள் பதிவாகியது. விபத்துக்களால் மாத்திரம் இடம்பெற்றிருக்கிறது, அதை ஏற்று குறிப்பிட்டு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விபத்தில் பாதசாரிகள் அல்லது சாரதிகள் அல்லது பயணிகள் உயிரிழக்கத்தான் செய்கின்றனர். விபத்துக்கள் இடம்பெறாத நாள் என்று ஒரு நாளை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாத நிலைமையில் தான் காணப்படுகின்றன. போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டால் போக்குவரத்து போலீசார் கூட அவர்களுடைய கடமைகளை சரியாக செய்து வந்தாலும் கூட ஏன் இந்த விபத்துக்களை தடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விபத்துக்கள் என்பது கடுமையாக அதிகரித்து காணப்படுகின்றது. அதிவேக பஸ்கள் பயணிக்க பஸ்கள் சென்று மோதி விபத்துக்குள்ளாவது, கவிழ்ந்து விபத்துக்குள்ளாவது என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. அந்த போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகழ்ந்த கூட ஒரு விடயத்தை கூறியிருந்தார். சாரதிகள் பயணிகளுடன் பயணிக்கும் போது பயணிகளுடைய உயிரை கருத்தில் கொண்டு பயணிக்க வேண்டியது அவசியம். சாரதிகளுடைய கவனயீனம் காரணமாகத்தான் விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. எந்த விபத்தை எடுத்துக்கொண்டாலும் சாரதிகளுடைய கவனமீனம் என்பது அந்த விபத்துக்கு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த வருடத்து ஆரம்பத்திலிருந்து இதுவரை எடுத்துக்கொண்டால் குரூர விபத்துக்கள் பல பதிவாகியுள்ளன. இந்த விபத்துக்களினால் பல்வேறு உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த அந்த உயிரிழப்பை எதிர்கொண்ட அந்த குடும்பங்களின் நிலைமையை தொடர்பில் நாங்கள் சற்று அவதானிக்க வேண்டும். என
எனவே வாகன போக்குவரத்து அமைச்சர் இந்த விபத்துக்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு அல்லது விபத்துக்களை தடுப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப் போகின்றார் என்பதை முன்னெடுக்கப் போகின்றார் என்பது இங்கு ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. அதுவும் விதிஷா, அந்த போக்குவரத்து என்று குறிப்பிடும் பொழுது வீதிகளையும் நாங்கள் இங்கு கவனம் செலுத்த வேண்டும். வீதி பாலங்கள், பாலங்கள் முறையற்ற பாலங்கள் அமைப்பின் காரணமாக அந்த பாலங்களில் பயணிக்க முடியாத வாகனங்கள் திணித்துக் கொண்டு பயணிப்பதினால் கூட இந்த விபத்துகள் அதிக அளவு சம்பவிக்கின்றன. மன்னம்பட்டி பிரதேசத்தில் அந்த பால அமைப்பு கூட அந்த விபத்துக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது. இது பெருந்தோட்ட பகுதிகளிலும் இந்த பால அமைப்பு என்பது முறையாக காணப்படாததால் அங்கும் பல்வேறு பாரிய குரூர விபத்து சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாது போக்குவரத்து என்று வரும் பொழுது அந்த வீதிகள் முறையாக அமைக்கப்படாமை தொடர்பிலும் இந்த பெருந்தர்கள் அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக மலையக பகுதிகளில் வீதிகள் என்பது மிக மோசமான நிலையில் காணப்படுகிறது. அதே போன்று வடக்கிலும் கூட சில குறிப்பிட்ட பிரதேசங்களில் பாதி புனரமைப்பு என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக காணப்படுகிறது. எந்த குறிப்பாக வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்கள் வாழுகின்ற பகுதிகள், நகர்ப்புறங்கள் அல்லாது கிராமப்புறங்களில் தூர பிரதேசங்களில் வாழும் மக்கள் பயணிக்கக்கூடிய பாதைகள் என்பது முறையற்ற வகையில் காணப்படுகின்றன. இந்த விடயங்களில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும். விதிஷா, அதிலும் முக்கியமாக கோகிலா நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த வீதி விபத்துக்கள் அதிக அளவில் பதிவாகின்றன என்று. அண்மைய காலமாக, அதுவும் கொரோனா தொற்று பரவலுக்கு முன்னர் எடுத்து நோக்கும் பொழுது, போலீஸ் பிரிவானது மிக திறன் வாய்ந்த முறையில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி எல்லாம் இந்த வீதி விபத்தை கட்டுப்படுத்துவதற்கான நகர்வுகளை முன்னெடுத்திருந்தார்கள். அதே போன்று வீதி விபத்துக்கள் இடம்பெறும் வகையில் அதிக வேகத்தில் பயணிப்பவர்கள், மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த அபராத தொகைகளையும் கூட அதிகரித்த மட்டத்தில் அவர்கள் அபராத தொகையினுடைய பெறுமதியை அதிகரித்திருந்தார்கள். அதே போன்று அதன் காரணமாக அந்த அபராத தொகையை விதிப்பதன் ஊடாக சாரதிகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது ஒரு உதாரணத்திற்கு கொழும்பினுடைய ஒரு புறநகர் பகுதியில் அதிக வேகத்தின் காரணமாக அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஒரு அபராதம் விதிக்கப்படுகின்றது என்றால் ஒரு சாதாரண தற்காலிக அனுமதி ஒன்றைத்தான் வழங்கியிருப்பார்கள் போலீசார். அவர்கள் மீண்டும் கொழும்புக்கு வந்துவிட்டு அந்த அவர்கள் எந்த இடத்தில் அதிக வேகத்தில் பயணித்தமைக்கான அந்த தண்டப்பண அபராதம் விதிக்கப்பட்டதோ அந்த பகுதிக்குரிய போலீஸ் நிலையத்துக்கு சென்றுதான் அபராத தொகையை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் இருந்தது. அதன் காரணமாக லஞ்ச ஊழல் விடயமானது அதிகரித்த மட்டத்தில் போலீசாருக்கு இடையில் பதிவாகி கொண்டிருந்தது. ஆகவே அதனை தடுப்பதற்கென்ற பல்வேறு திட்டங்களை போலீசார் முன்னெடுத்து வந்தார்கள். நான் கூறியதை போன்று கோவிட் தொற்று பரவலுக்கு முன்னரான காலப்பகுதியில் அதற்கு முன்னர் இருந்த காலப்பகுதிகளை காட்டிலும் வீதி விபத்துகள் குறைந்த மட்டத்தில் பதிவாகி கொண்டிருந்தன. ஆனால் கொரோனா தொற்று பரவல் இடம்பெற்று அந்த நாடுதழுவிய ரீதியான முடக்க நிலை தகர்த்தப்பட்டமையை தொடர்ந்து அதுவும் முக்கியமாக மக்கள் எழுச்சி போராட்டம் இடம்பெற்றது. அந்த போராட்ட சூழலை தொடர்ந்து பதிவாகின்ற காலப்பகுதியில் வாகன விபத்துகளினுடைய எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்தே செல்கின்றது. முக்கியமாக பார்க்க வேண்டும், இவ்வருடத்தினுடைய இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 1000 அதிகமான விபத்து சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அந்த விபத்து சம்பவங்களினால் சுமார் 1000 அதிகமானோர், 1200 அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போன்று பெருமளவிலானோர் பகுதி அளவில் அங்கவீன நிலை அடைந்திருக்கின்றார்கள். படுகாயங்களுக்குள்ளாகி நீண்ட நாள் உபாதைக்குள்ளாகி இருக்கின்ற சம்பவங்களும் கூட பதிவாகித்தான் இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் பாலங்கள் குறித்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். மன்னம்பட்டிய விபத்திற்கும் பிரதான காரணமாக இருப்பதும் அதே பாலம் தான். கொடலிய எனப்படுகின்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பால கட்டமைப்பு தான் பாரிய ஒரு விபத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கின்றது. ஏனெனில் அந்த பஸ் வண்டியானது அதிக வேகத்தில் செலுத்தப்பட்டிருப்பது ஒரு காரணம். அதை சாரதியினுடைய கவனீனம் என குறிப்பிடலாம். ஏனெனில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இருக்கின்றார் சாரதி. அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நகர் நீதி கட்டமைப்பினூடாக மேற்கொள்ளப்படலாம். ஆனால் அதில் இழக்கப்பட்ட உயிர்களை மீள பெற்றுக் கொள்ள முடியாத நிலைப்பாடு தான் ஏற்படும். ஏனெனில் அவர்களுக்கான நட்ட ஈட்டை பெற்றுக் கொடுப்பதற்கான நகர்வுகளை முன்னெடுப்போம் என்றெல்லாம் அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் இருக்கும். ஆனால்
அந்த பாலத்தினுடைய கட்டமைப்பு அவ்வாறாகவே தான் இருக்க போகின்றது. ஏனெனில் 2011 அந்த பகுதியில் ஒரு வேன் விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அந்த விபத்திலும் கூட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே அதனை தொடர்ந்தும் கூட குறித்த பாலத்தினுடைய புனரமைப்பு பணிகள் இன்னமும் கூட இடம்பெறாமல் இருக்கின்றது. அதிலும் முக்கியமாக புலனறுவையுடான முக்கிய ஒரு பாதையில் தான் அந்த பாலம் அமைந்திருக்கின்றது. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய பகுதியாக காணப்படுகின்றது புலனறுவை. ஆகவே நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலும் கூட இப்படியான விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது பல அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். 100 வேலை திட்டத்தினூடாக முன்னாள் ஜனாதிபதி பல செயற்திட்டங்களை முன்னெடுத்தார். இருந்தாலும் கூட அவருடைய பிரதேசத்திலேயே இருக்கின்ற ஒரு குறைபாடாக காணப்படுகின்ற பால புனர் நிர்மாண பணிகளை ஏன் முன்னெடுக்கவில்லை? முக்கியமாக இந்த விபத்தை மன்னப்பட்டிய விபத்தை நேரில் பார்த்தவர்களினுடைய சாட்சியங்களாக அமைந்திருப்பது என்னவென்றால், அதிக வேகத்தில் பயணித்த அந்த பஸ் வண்டியானது குறித்த பாலத்தில் மோதுண்டு அந்த பாலத்தில் இருக்கின்ற கம்பி கட்டமைப்பு முறையாக இன்மையின் காரணமாக பாலடைந்திருந்தமையின் காரணமாக 15 ஆழத்தில் நீரினுள் அந்த பேருந்து விழுந்திருக்கின்றது. அப்படியாக விழுந்தமையின் காரணமாக நீரில் மூழ்கி பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னமும் கூட பல உயிரிழப்புகள் பதிவாவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனெனில் இறுதியில் நாம் அறிந்து கொண்ட தகவல்களுக்கு அமைய வைத்தியசாலை தகவல்களுக்கு அமைவாக சுமார் 7 வரையில் இன்னும் அதிசய தீவிர சிகிச்சை பிரிவில் தான் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஆகவே இந்த பால நிர்மாணம் தொடர்பில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, இனிமேல் ஏனும் எடுக்கப்படுமா என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. ஏனெனில் அண்மையிலும் கூட அந்த பாலத்தில் இந்த விபத்தை தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அந்த பகுதியில் முன்னெடுத்திருந்தார்கள். கொடலிய பாலத்திற்கு அண்மையில் எதிர்ப்பு நடவடிக்கையில் முன்னெடுத்திருந்தார்கள் அந்த பாலத்தை புனரமைத்து தருமாறு. அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நாட்டு மக்கள் அனைத்து விடயங்களுக்கும் போராட்டங்களை நடாத்தியமையை தொடர்ந்துதான், ஒரு பாரிய இழப்பை சந்தித்தமையை தொடர்ந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் குறிப்பிடுகின்ற ஜனநாயகம் எங்கிருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம்தான். அதிலும் முக்கியமாக இப்பொழுது கூறப்படுகின்ற விடயம் அந்த பேருந்து குறித்த, அதாவது கதிரவேல பகுதியில் இருந்து கல்முனை நோக்கி பயணிப்பதற்கான அனுமதி பத்திரமே கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு பாணியில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அப்படி என்றால் போக்குவரத்து தொடர்பில் அதீத கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சருக்கும் கூட தெரியாத வகையில் தான் இந்த நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏனெனில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இப்பொழுது துரித பாதைகள் வீதி நிர்மாண பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிவக நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கொழும்பில் இருந்து புறநகர் பகுதிகளுக்கு செல்வதற்கு. அதனையும் தாண்டி அதிவக பாதைகள் இன்றி குறுகிய நேரத்தில் உரிய பிரதேசங்களுக்கு பயணிப்பதற்கு ஏற்ற வகையிலான சில குறும் பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு குறிப்பிடலாம், கொழும்பில் இருந்து நீர்கொழும்பிற்கு நேர்வழி பாதையினூடாக குறுகிய நேரத்தில் செல்வதற்கான, அது அதிவக பாதை என்று குறிப்பிட முடியாது, ஒரே அதாவது திருப்பங்களின்றி நேரடியாக செல்லக்கூடிய ஒரு நீண்ட தூர பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது குறுகிய நேர பகுதிக்குள் செல்வதற்கு ஏற்றாற்போல். ஆகவே இப்படியான பாதை அமைப்பு பணிகள் மேற்கொள்ளுவதற்கு கொள்வதை போன்று அந்த வாகனங்களுக்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றதா என்ற விடயத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இந்த பேருந்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பில் இருந்து வாழைச்சேனை பகுதிக்குள் ஓடுவதற்கான அனுமதி தான் முன்னர் கோரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான அந்த போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகளும் சரி, தேசிய ரீதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகளும் சரி, இந்த விடயத்திற்கு அனுமதியை பெற்றுக் கொடுக்காத நிலைப்பாட்டிலும் கூட அந்த பேருந்தை கதிரவேல பகுதியிலிருந்து கல்முனை நோக்கி செலுத்தும் நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்திருக்கிறது. அதே போன்று அதிக வேகத்தில் பஸ்ஸை ஓட்டுவதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இன்னும் ஒரு விடயமும் இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இரவில் பேருந்தில் பயணிக்கக்கூடிய, அதாவது பயணிகள் சேவையில் ஈடுபடக்கூடிய பேருந்து சாரதிகள் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுவதான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இல்லையா?
ஆம்பிதுஷா, போதைப் பொருள் மட்டுமல்ல மதுபாவனையை மதுபாவனையில் வாகனங்களில் செலுத்தும் சாரதிகளின் எண்ணிக்கை கூட அதிகரித்தது காணப்படுகின்றது. விபத்துக்களை எடுத்துக்கொண்டால் அந்த வாகன சாரதிகள் நடத்துனர்களுடைய அந்த செயற்பாடுகள் என்பது விபத்துக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த மன்னம்பிட்டிய விபத்தின் பின்னர் போதைப் பொருள் சாரதிகள் போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனங்களில் செலுத்துகின்றார்களா என்பது தொடர்பில் ஆராயும் நடவடிக்கைகள் தற்போது அதிகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போலீசார் இந்த விடயத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக விதிஷா, உங்களுக்கு நினைவில் இருக்கின்றதோ தெரியவில்லை, நுவரேலியாவில் அந்த நானோயாவில் இடம்பெற்ற விபத்து கூட, அந்த ரதல்ல குறுக்கு பாதையில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே நாளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு வானில் பயணித்த 7 பேர் உயிரிழந்தனர். அந்த சம்பவம் கூட ஒரு குரூர சம்பவமாக பதிவாகி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அந்த ரதலை குறுக்கு வீதி என்பது மறைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விபத்து நடந்து ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள் அந்த விபத்து தொடர்பில் பேசப்பட்டது. அதன் பின்பு அந்த விடயங்கள் அவ்வாறே கிடப்பில் போடப்பட்டு விட்டன. அதே போன்று தான் பதுளையில் இடம்பெற்ற ஒரு பாரிய பஸ் விபத்து, அதில் அந்த பாரிய உயிர்கள் பாவு கொள்ளப்பட்டன. அந்த பஸ் விபத்தும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பேசப்பட்டது. அதன் பின்பு அந்த விடயமும் அவ்வாறே முடக்கப்பட்டு விட்டது. விபத்துகள் தொடர்பில் அவ்வப்போது விபத்துகள், பாரிய விபத்துகள், குரூர விபத்துகள் இடம்பெற்றாலும் கூட அந்த விபத்துகள் தொடர்பில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பேசப்படுகின்றன. அனைவரும் அவதானம் செலுத்துகின்றோம். ஊடகங்களிலுமே அது தொடர்பில் பார்க்க வேண்டும். கோகிலா, அண்மையில் கிழக்கு மாகாணத்தில் குறிஞ்சாங்கனி பகுதியில் இடம்பெற்ற பாரிய படகு விபத்து, அது தொடர்பிலும் சிறிது காலம் பேசப்பட்டது. இப்பொழுது அது தொடர்பிலான எந்த நகர்வுகளும் இல்லை, பாலம் அமைப்பதற்கான நகர்வுகளும் இல்லை. அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. முன்னர் குறிப்பிட்டிருந்தார்கள், பாலம் அமைப்பதற்கான நகர்வுகளை முன்னெடுப்பதாக. ஊடகங்களினுடைய பார்வை அந்த விபத்து சம்பவத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் துரித நகர்வுகளை முன்னெடுப்பதை போன்ற பல்வேறு விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன இல்லையா? ஆம், அதுதான். அந்த விபத்துகள் அவ்வப்போது இடம்பெறும் பொழுது ஊடகங்களின் பார்வை செல்கின்றது. அதே போன்ற அதிகாரிகள் கவனம் செலுத்துகின்றார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி சென்றதன் பின்னர் விபத்துகள் தொடர்பு எதுவும் கதைக்கப்படுவதில்லை. ஆனால் மறுபடியும் மீண்டும் மீண்டும் குரூரமான விபத்துகள் பதிவாகிய வண்ணம் தான் இருக்கின்றன. இந்த விடயத்தில் போலீசார் கண்காணிப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் கூட அந்த செயற்பாடுகள் என்பது இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அந்த விபத்துக்கள் தடுக்கும் வகையிலான திட்டமிடல்கள் முறையாக செயற்படுத்தப்பட வேண்டும். சாரதிகள் தற்போது இன்னும் ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. அதாவது அங்கவீனமுற்ற தரப்பினரில் வாகனங்களை செலுத்தக்கூடிய தரப்பினர் இருப்பார்கள், அவர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான நகர்வு, அதுவும் கம்பஹா மாவட்டத்தில் பரட்சி கண்ணோட்டம் முன்னோட்டத்தை நடாத்துவதற்கான நகர்வுகளிலேயும் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இவ்வாறான விடயங்கள் வரவேற்கக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் கூட இந்த விபத்துக்களை தடுக்க வேண்டிய விடயத்தில் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அதிகாரிகள் அந்த விடயத்தில் கவனமாக செயற்பட வேண்டும். விபத்துக்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராய வேண்டும். குறிப்பாக போதைப் பொருள் பயன்பாடு என்பது பாரியொரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அது விபத்துக்கள் மட்டுமல்ல, நாடளாவிய ரீதியில் பாடசாலை மாணவர்கள் விடயங்களிலும் அந்த போதைப் பொருள் என்பது தாக்கம் செலுத்தும் ஒரு காரணியாக காணப்படுகின்றது. இந்த விடயத்தில் அமைச்சர் பந்துல குணவர்தனர் தொடர்பில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு விடயங்களை அவரை விமர்சிக்கும் ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த மன்னம்பிட்டிய விபத்துக்கு தொடர்பில் அவர் ஓய்வு பெற்று செல்ல வேண்டிய வயதில் அமைச்சராக இருந்து கடமை ஆற்றிக் கொண்டிருந்தால் இவ்வாறு விபத்துகள் இடம்பெறத்தான் செய்யும் என்றவாறான விமர்சனங்கள் அமைச்சர்கள் மீது தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த விடயங்களில் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி இந்த விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இல்லையா விஜயா? அதிலும் முக்கியமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய புகையிரத சேவையாக இருக்கட்டும், போக்குவரத்து பஸ் சேவையாக இருக்கட்டும், அரசுக்கு சொந்தமான அரசு இல்லைங்க போக்குவரத்து கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான பஸ் வண்டிகள் அதிக அளவில் சேதத்துக்குள்ளான நிலையில் பயணிகளை ஏற்றி கொண்டு அந்த பயண நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தது அண்மைய காலமாக. ஆனால் இந்த அமைச்சரினுடைய வருகையை தொடர்ந்து டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கான நகர்வுகளை அவர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார். இப்படியான பின்னணியில் அமைச்சரின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பஸ் வண்டிகளை புதிய அதாவது புனர்நிர்மாணம் செய்யும் நடவடிக்கைகள் இந்திய திட்டத்தினூடாக பெற்று சேவையில் ஈடுபடுத்துகின்ற நகர்வுகளையும் கூட அமைச்சர் முன்னெடுத்து தான் வருகின்றார். ஆனால் ஆழமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அவதானம் செலுத்துவது இனிமும் கூட குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் புகையிரத பாதைகளை புனர் நிர்மாணம் செய்யும் நடவடிக்கைகள் அவர் சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றார். ஏனெனில் போர்த்துகீசர் அதே போன்ற
என்று ஒல்லாந்தரனுடைய ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புகையிரத பாதைகளாக இருந்தன. அதில் பல்வேறு விபத்து சம்பவங்களும் பதிவாகி கொண்டுதான் இருந்தது. ஆனால் அது ஒரு கண்டுகொள்ளப்படாத விடயமாக இருந்த போதிலும் இந்த அமைச்சை பொறுப்பேற்றமையை தொடர்ந்து ஏதேனும் ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள் பொருளாதார நெருக்கடி நிலை அதே போன்று நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு உதவி திட்டத்தின் கீழ் இந்த நகர்வுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான விடயங்களையும் முன்னெடுத்துத்தான் வருகின்றார். இருந்தாலும் கூட சில துறைகளில் அதிகாரிகளினுடைய அழுத்தத்தின் காரணமாக குறைபாடுகளும் நிலவத்தான் செய்கின்றன. ஏனெனில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய பின்னணியில் அசாரதி அனுமதி பத்திரம், அந்த பேருந்து குறிப்பிட்ட பகுதிக்கு சென்று வருவதற்கான அனுமதி பத்திரம் உரியவாறு கிடைக்கப்படவில்லை என்றால் அனைத்து விடயங்களுக்கும் நாம் அமைச்சரை குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தி கொண்டிருப்பது ஒரு முறையற்ற விடயம் என்றுதான் குறிப்பிடலாம். ஏனெனில் அவர் அனைத்து போக்குவரத்து துறையில் இருக்கின்ற அனைத்து விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஆனாலும் ஒவ்வொரு துறைகளும் ஒரு போக்குவரத்து துறை என்றால் அந்த போக்குவரத்து துறையில் இருக்க உள்ளடங்குகின்ற ஒவ்வொரு விடயங்களும் விடயதானங்களும் ஒவ்வொரு அதிகாரிகளினால் நிர்வகிக்கப்படுகின்றன. ஆகவே அவர்களும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என நம்முடைய நாட்டினுடைய நிலைப்பாடு அரசியல் சூழ்நிலையில் அமைச்சர்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள், செயலாளர்கள் மாறுகின்றார்கள், ஆனால் அதிகாரிகள் அப்படியே தான் இருக்கின்றார்கள். அதிகாரிகள் குறிப்பிட்ட பதவி காலம் முடிவடையும் வரை அவர்கள் அந்த பதவியை தொடர்வார்கள். ஆகவே அதிகாரிகளும் இந்த விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டியது அவசியமான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று தொழில்நுட்ப கருவிகளை ஈடுபடுத்துவதனூடாக ஒவ்வொரு துறைகளையும் டிஜிட்டல் மயப்படுத்துகின்ற ஒரு நகர்வில் போக்குவரத்து துறைக்குள்ளும் அதுவும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகளுக்கான சீட்டை, அதாவது பற்று சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு டிக்கெட்டை பெற்றுக்கொள்வதென்றால் அதனை டிஜிட்டல் முறையின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் போக்குவரத்து துறை டிஜிட்டல் மயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலும் கூட நாட்டில் இருக்கக்கூடிய பால புனரமைப்பு பணிகள் வெகுவாக குறைந்த மட்டத்தில் தான் காணப்படுகின்றன. அண்மையிலும் கூட அமைச்சரவை கூட்டத்தின் போது நாம் கேள்வி எழுப்பியிருந்த பொழுது புனரமைக்கப்பட வேண்டிய பாலங்கள் தொடர்பில் தாம் கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டார்கள். நாம் அதாவது நாம் இந்த கேள்வி எழுப்பியது கடந்த வருடத்தில் குறிஞ்சாங்கனே பகுதியில் விபத்து இடம்பெற்ற தருவாயில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்து அந்த விடயத்தை உரியவாறு மேற்கொண்டிருந்தார்களாயின் இந்த மாதிரியான மண்ணம்பட்டி பகுதியில் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்காது. அதே போன்று அனர்த்த கால பகுதியின் போது மழையுடன் கூடிய காலநிலை, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு அவனத்தங்கள் அதிக அளவில் பதிவாகின்ற காலப்பகுதியில் மலையக பகுதி, அதே போன்று அதிக அளவில் நீர்வீழ்ச்சி நீர் ஆறுகளை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் நீர்மட்டம் அதிகரித்து பாலங்களுக்கு மேலாகவும் நீர் செல்கின்ற பகுதிகள் நீரேந்தி பிரதேசங்கள் இருக்கின்றன. அப்படி நீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நீர்மட்டம் உயர்வடைந்து பாலத்தினுடைய கட்டமைப்புகள் பல இடங்களில் சிதைவடைந்திருக்கின்றன. சில தொங்கு பாலங்களை போன்ற அமைப்பின் ஊடாக மாணவர்களும் கூட பயணிக்கக்கூடிய நிலைப்பாடு காணப்படுகின்றது. அதன் காரணமாக உயிராபத்தான முறையில் பாடசாலைகளுக்கு சென்று நாள்தோறும் அப்படியான அபாயகரமான பாலங்களின் ஊடாக கடந்து பாடசாலைக்கு செல்கின்ற பாடசாலை மாணவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இல்லையா? ஆம் விதிஷா, நீங்கள் அந்த அமைச்சர் இந்த பாலம் தொடர்பில் கேள்வி எழுப்பியதாக ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அந்த டயகம பிரதேசத்தில் இரண்டு மாணவிகள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட போது எடுக்கப்பட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அந்த டயகம பாலத்தில் அந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கு திடீரென அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அந்த மாணவிகள் செல்ல வழியும் இல்லாது ஆற்றில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தனர். இவ்வாறான பால அமைப்புகள் என்பது எமது நாட்டை பொறுத்தவரையில் சீர்குலைந்த செயற்பாடாகவே காணப்படுகின்றது. பாலங்கள் முறையாக அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வெள்ளப்பெருக்கு காலப்பகுதிகளில் அந்த பாலங்களுக்கு ஏற்படுகின்ற சிதைவுகள் காரணமாக உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகுவது அதிகரித்து காணப்படுகிறது. நாவலப்பட்டிய பிரதேசத்தில் தோட்ட தொழிலாளர்கள் கடந்த வருடம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தனர். இந்த மலையகத்தை பொறுத்தவரையில் பாலங்கள் முறையாக முன்னெடுக்கப்படாமையின் காரணமாக உயிரிழப்புகள் என்பது அந்த மழைக்கால பகுதிகளில் அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பில் கூட அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக மலையக பகுதிகளில் பாலங்களை
முறையாக புனரமைத்து வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று போக்குவரத்து என்று வரும் பொழுது வீதி புனரமைப்பு பணிகள் என்பது மந்தகதியில் தான் இடம்பெறுகின்றது. சில தேர்தல் காலங்களை அடிப்படையாக வைத்து வீதி புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும். பிறகு தேர்தல் பிற்படப்பட்டால் அந்த பணிகள் அப்படியே நின்றுவிடும். பிறகு மீண்டும் தேர்தல் காலம் என்று வரும் பொழுது அந்த பணிகள் திரும்ப ஆரம்பிக்கப்படும். இதுவே ஒரு நடைமுறையாக குறிப்பாக மலையகத்தை பொறுத்தவரையில் காண முடிகின்றது. இந்த குறிப்பாக டயகம பிரதேசத்துக்கு செல்லும் அந்த பிரதான பாதை என்பது இன்னும் இன்றளவில் கூட புனரமைக்கப்படாத நிலைமையில் காணப்படுகிறது. கடந்த பல வருடங்களாக அந்த பாதை பகுதி பகுதியாக புனரமைக்கப்பட்டு வருவதும் அவ்வாறே கைவிடப்படுவதும் இதுதான் நீண்ட கால நிலுபறி நிலைமையாக காணப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் விடயங்கள் குறித்து அமைச்சர் அவதானம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதிலும் முக்கியமாக இப்பொழுது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் ஓமந்தை ஊடான புகையிரத பாதை நிர்மாண பணிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. அதற்கும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தேர்தலை நடத்தி அதனூடாக வெற்றி பெறுவது ஒரு இலக்காகவும் இருக்கலாம். ஏனெனில் அதிக அளவு சர்வதேசத்தினுடைய பார்வை திரும்பி இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைச்சர்களினுடைய விஜயங்கள் அங்கு செல்கிறார்கள், வீதி புனரமைப்பு பணிகளை மேற்கொள்கின்றார்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று பேருந்து தரிப்பிடங்களுக்கு சென்று புதிய பஸ்களை வழங்குதல், அதே போன்று பேருந்து நிலையங்களை திறந்து வைத்தல் போன்ற நிகழ்வுகளிலும் ஆளும் எதிர்கட்சி சுயாதீனமாகி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்பினர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் ஒருவர் வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருந்தார், எதிர்வருகின்ற தேர்தல் என்ன தேர்தல் இடம்பெறப்போகின்றது என்று தெரியவில்லை, அந்த தேர்தலை இலக்காக கொண்டுதான் நாம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்று. ஆகவே அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது எப்படியாக இருந்தாலும் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள் தொடர்பில் உரிய விடயதானங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இன்றைய பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.